வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்ஸ் அண்ட் ட்ரிப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான், தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம். அதிரசம் எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செய்யலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் நான் அதிரசம் ட்ரை பண்ணது கிடையாது, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். இதுனால் பெரியவங்க தான் வீட்டில் செய்வாங்க, அதை நான் வேடிக்கை பார்த்துருக்குறேன். சரி, அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்ராட்லாம் இருக்கோம், நம்ம எப்பயுமே ஊருக்கு போக முடியல தீபாவளி டைமில். ஸோ அந்த மாதிரி டைமில் நாமளே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதுக்கு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சமாக ரைஸ் எடுத்து தான் பண்ணேன், வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஊர்லன்னா அதிரசத்துக்குன்னு தனியாக அரிசி இருக்கும், பட் இங்கே வந்து சாதாரண ரா ரைஸ் தான் கிடைக்கும். அந்த பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நம்ம காய வைக்க போகிறோம். ரூமில் நம்ம காட்டன் கிளாத் போட்டு காய வைக்கலாம், பட் நான் வந்து கிச்சன்லேயே விண்டோ இருக்கிற சைட்லேயே ஒரு ஒயிட் வேஸ்டி மாதிரி போட்டு அதில் காய வைக்க போகிறேன். நீங்கள் வந்து அந்த தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ்ஸு. வெயிலெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய வைக்காதீங்க, மொட்டை மாடி அந்த மாதிரிலாம் காய வைக்க வேணாம். நான் கீழே ஆக்சுவலாக ரூமில் காய வைக்கலாம், தம்பி விட மாட்டாங்கிறதால தான் நான் கிச்சன்லேயே வந்து நான் காய வைக்கிறேன். நல்லா இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 20 minutes இல்லைனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தால் போதும், அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகி ரைஸ் வந்து நல்லா தனித்தனியாக வரும். அந்த டைமுக்கு அந்த வேஸ்ட்டில் அந்த அப்சர்வ் ஆகி அந்த வேஸ்ட்லேயும் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்படி கை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த டைமில் நம்ம எடுத்து இதை நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா அரிசி போடுவோம், அதை வந்து அந்த ரைஸ் மில்லில் கொடுத்து அதிரசமாகவும் அரைப்போம். இங்கே அந்த ஃபெசிலிட்டி இல்லாததால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்சி ஜார்லலாம் வச்சு அரைக்க போகிறோம். பாருங்கள், மிக்சி ஜார்லேயே அரைச்சி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் தான் ரைஸ் எடுத்துருக்கிறதால நான் ஒரே டைமே ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதிக குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா ஒரு 2 times போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா ரைஸையும் நான் ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி கிரைண்ட் பண்ணுங்கள். அடியில் உங்களுக்கு சூடாச்சுன்னா மாவு வந்து ரொம்ப கட்டியாகிற மாதிரி இருக்கும், அடியில் மட்டும் நான் சொல்கிறது. ஸோ அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்க வேண்டாம், அந்த அதிரசத்துக்கு நைஸ் பவுடராக இருந்தால் நல்லா இருக்காது. பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு இதை நம்ம நல்லா வந்து சலித்து எடுத்துக்கலாம், சீவ் பண்ணணும். சலிக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சலிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். நல்லா இப்படி சலித்து எடுக்கிறப்போ மேலே வந்து கொஞ்சம் ரவா மாதிரி லாஸ்ட்டாக வரும், அதை நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க, அதை தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரவா உப்புமா செய்கிறப்போ வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம அதிரசம் செய்ய மாவு வந்து நம்ம இப்போது ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போது வெள்ளைப்பாகு செய்யலாம். அதிரசத்துக்கு வெள்ளைப்பாகு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வெள்ளைப்பாகு வந்து நம்ம கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் தான் அதிரசமே ஷேப்பாக நல்லா வரும். அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ரொம்ப கொதிக்காமல் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும். எந்த வெள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் நீங்கள் ட்ராப்பை ட்ராப்பாக ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகாமல் இப்படி ஒரே இடத்துலையே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப்பாக வரணும். அப்படி வந்த அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் வந்து மாவு கூட ஆட் பண்ணணும். இப்போ நம்ம சலித்து எடுத்து வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணி இந்த பாகு நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாகு வந்து நம்ம உடனேவே ஆட் பண்ணக்கூடாது, பாகு கொஞ்சம் நல்லா கூலிங் ஆனக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். சுடு சுட நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஆற வைக்கிறப்ப கொஞ்சம் கெட்டியாகிடும், ஏன்னா நம்ம பாகு தானே கிண்டிருக்கும். ஸோ அந்த டைமில் வேணால் நம்ம சுடு தண்ணி வந்து அந்த பாகுல ஆட் பண்ணி அதோடு சேர்த்து நம்ம மாவில் கிளறி எடுத்துக்கலாம். மாவில் நல்லா கிளறினக்கப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஏலக்காய் பவுடர் வாசத்துக்காக சேர்க்குறோம். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா பெனஞ்சி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஆக்சுவலாக அதிரசம் வந்து ஒரு 2 days ஸ்டோர் பண்ணி வச்சக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். உடனே செஞ்சேன்னா அந்த அளவுக்கு நல்லா வராதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து 2 days பொறுத்து தீபாவளி அன்றைக்கி காலையில் தான் செஞ்சேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அதிரசம் இந்த கலர் வரும்போது நீங்கள் ஆயிலேருந்து எடுத்துருங்க. எடுத்து எக்ஸஸ் ஆயில சூடாக இருக்கும்போதே ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. அதிரசம் எப்பயுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதிரசத்தோட மேலே மட்டும் ப்ரௌன் ஆயிரும், உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாத மாதிரியே இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது.
இந்த மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் அதிரசம் செஞ்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அதிரசம் செஞ்சுட்டு நம்ம ஒரு அதிரசம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, ரொம்ப சூடாக இருக்குது, கையில் பிடிக்கவே முடியல, ஏன்னா நம்ம சுட சுட இருக்குது. ஓப்பன் பண்ணால் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சாஃப்டான, சூப்பரான, ஈஸியான அதிரசம் வந்து ரெடியாகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.